Welcome to Money Management Channel. Last 1 or 2 years, Wipro stocks on the whole பண்றவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. ஏனா ஒரு பெரிய ரிட்டர்னையும் கொடுக்கல. ஆனா Wipro ஸ்டாக்கு நிறைய ஹிஸ்டரி இருக்கு, ட்ராக் ரெக்கார்ட் இருக்கு. சோ அது வந்து கண்டினியூஸா நல்ல போனஸ் கொடுக்கிற ஸ்டாக் தான். அதே மாதிரி நல்ல டிவிடெண்ட் பே அவுட் கொடுக்கிற ஸ்டாக்ஸ், கண்டினியூஸா வந்து பைபேக் கொடுக்கிற ஸ்டாக்ஸ். இதுக்குன்னு வந்து ஒரு ஃபியூச்சர்ல ஒரு நல்ல growth இருக்கு. சோ Wipro ஸ்டாக் ஹோல்ட் பண்றவங்க 1 or 2 years பொறுமையா இருந்திருக்காங்க. உண்மையாவே ஃபியூச்சர்ல வந்து கொஞ்சம் வருஷம், அதாவது 3 to 4 years வந்து அவங்க பொறுமையா இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இதுக்கு வந்து நல்ல ஒரு growth இருக்கு. சோ இன்னைக்கு Wipro ஸ்டாக்க பத்தி கம்ப்ளீட்டா ஒரு அனலைஸ் பண்ணிட்டு இமிடியேட்டா இப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுத்திருக்கிற ஐடி ஸ்டாக்ஸ், அதாவது Infosys, Tech Mahindra, LTIMindtree, TCS, HCL Technologies, இதுல வந்து இப்ப கன்சிடர் பண்ற மாதிரி ஓரளவுக்கு வேல்யூவான ரேட்ல என்ன ஸ்டாக்ஸ் இருக்கு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல வந்து நம்ம அனலைஸ் பண்ண போறோம். First, we will talk about Wipro stocks. Wipro is definitely our portfolio considered stocks. This is growth long term. You will be return to. So, the IT sector is the future perform. That is Wipro stock is definitely perform. In our channel, we have a portfolio playlist. That is a portfolio stocks. 1 crore target stocks identify. அதிலே ஒரு சிங்கிள் ஸ்டாக்ல எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணலாம், ஒரு ஸ்டாக்க செலக்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் செக் பண்ணோம், இத பத்தி நம்ம டீடைலாவே அனலைஸ் பண்றோம். அனலைஸ் பண்ணிட்டு நம்ம Wipro ஸ்டாக்கை வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோஸ்ல வந்து ஆட் பண்ணி வச்சிருக்கோம். Wiproவை வந்து ஒரு அட்ராக்டிவான பிரைஸ்ல வந்து நம்ம பை பண்ணிருக்கோம். நார்மலா வந்து பாத்தீங்க அப்படினா Wipro பொறுத்தவரைக்கும் இவங்க போனஸ், டிவிடெண்ட் இதுலலாம் பைபேக் இதுலலாம் வந்து நல்ல ஒரு ஆப்பர்சூனிட்டிஸ் வந்து ரீடைல் பர்சனுக்கு கொடுப்பாங்க. சோ நார்மலா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா போனஸ் டிவிடெண்ட் எதனால கொடுக்கறாங்க அப்படினா ஒரு கம்பெனியோட profit loss statement la avangalukku total ah kedaikira revenue la avangalukku aagara selavu expense kalichita remaining vandu profit amount ah kedaikide and profit amount ah vandu avanga vandu onnu vandu business la vandu reinvest pannalam oralavukku establish aayirchi and business appadina adha vandu remaining and amount ah vandu shareholder ku pirichu bonus ah kodupanga illa appadina dividend amount ah vandu settle pannuvanga bonus ah porutha variki ipo vandu Wipro stock 300 rupaya irukku appadina adha 2:1 nu pirikiranga na oru stock vechirukavangalukku additional ah 2 stock kodupanga. அப்ப வந்து 300 ரூபாய் இருக்கிற ஸ்டாக் வந்து 100 ரூபாய் ஸ்ப்ளிட் ஆயிரும் 3 ஸ்டாக்கா. சோ அவ்வளவுதான். சோ போனஸை பொறுத்த வரைக்கும் வேல்யூல எந்த சேஞ்சஸ் இருக்காது, ஸ்டாக்கோட குவாண்டிட்டில மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். சோ டிவிடெண்ட் கொடுத்தாலும் போனஸ் கொடுத்தாலும் ஃபியூச்சர்ல வந்து அது நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்டாக்கோட வேல்யூஷன் வந்து ரைஸ் ஆயிட்டே இருக்கும். ரீசன்ட்டா வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம சேனல்லயே வந்து லாங் டைம்க்கு கன்சிடர் பண்ண வேண்டிய ஒரு ஸ்டாக் தான் Wipro ஸ்டாக் அப்படினு சொல்லிருப்போம். அதுக்கு அப்புறம் கண்டினியூஸா வந்து நிறைய வீடியோஸ் போட்டுறோம். Wipro வந்து ஒரு 6 மந்த்க்கு முன்னாடி பைபேக் ஆஃபர் பண்ணிருந்தாங்க. அந்த டைம்ல பாத்தீங்க அப்படினா ஒரு 12000 கோடிக்கு வந்து பைபேக் ஆஃபர் பண்ணிருந்தாங்க. அப்ப 360 ரூபாய் 70 ரூபாய் அந்த ரேஞ்சில trade ஆயிட்டு இருந்துச்சு. அப்ப 440 ரூபாய்க்கு பைபேக் பண்ணாங்க. சோ அப்ப வந்து அந்த பைபேக்ல வந்து நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு ஷேருக்கு வந்து 40 ரூபாய் 50 ரூபாய் அந்த அளவுக்கு வந்து ப்ராஃபிட் எடுக்க முடிஞ்சு. அதே மாதிரி அந்த பைபேக்ல வந்து நம்ம எஃபெக்டிவா அப்ளை பண்ணிட்டு மறுபடியுமே வந்து ஒரு 40 ரூபீஸ் 50 ரூபீஸ் வந்து ரிட்டர்ன் எடுத்துட்டு மறுபடியும் 360 70 அந்த ரேஞ்சில மறுபடியும் பை பண்றதுக்கு ஒரு ஆப்பர்சூனிட்டி கிடைச்சு. சோ Wipro ஸ்டாக்க பொறுத்த வரைக்கும் லாங் டேர்ம்ல ஹோல்ட் பண்றவங்களுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கு. Wiproவை பொறுத்த வரைக்கும் இது கண்டினியூஸா வந்து போனஸ் கொடுத்தது. இந்த டேபிள பார்த்தாவே உங்களுக்கு கிளியரா தெரியும். 2019 வரைக்கும் இவங்க கண்டினியூஸா போனஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. 2020க்கு மேல இந்த ஸ்டாக் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன் கொடுக்கல. அதுக்கு முன்னாடி ட்ராக் ரெக்கார்ட் எல்லாமே கிளியரா இருக்கு. நல்ல ஒரு இம்ப்ரூவ்மென்ட் கொடுத்திருக்காங்க. 1980ல இந்த ஸ்டாக் வந்து பாத்தீங்க அப்படினா நம்ம ஒரு 100 ஸ்டாக் வாங்கி இருந்தோம் அப்படினா கண்டினியூஸா 81 85 86 87 89 92 95 97 99 2004 2005 2010 2017 2019 வரைக்கும் இவங்க வந்து போனஸ் ஸ்ப்ளிட் அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப 1980ல நம்ம 100 ஸ்டாக் வெச்சிருந்தோம் அப்படினா இப்ப 2,56,00,000 ஸ்டாக்கா அது மாறி இருக்கும். அதோட வேல்யூஷன் வந்து பாத்தீங்க அப்படினா இப்ப 1000 கோடிக்கு மேல கிடைச்சிருக்கும். சோ இவங்க வந்து போனஸ் கொடுக்கிறது மட்டும் இல்லாம இதுவரைக்கும் இந்த ஸ்டாக்க வந்து ஹோல்ட் பண்ணவங்களுக்கு டிவிடெண்டாவே 200 கோடிக்கு மேல கிடைச்சிருக்கும். சோ லாங் டேர்ம்ல Wipro ஸ்டாக் காம்பவுண்டிங் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். சோ இதனால வந்து லாங் டேர்ம் ஸ்டாக் டெஃபினட்டா இது கன்சிடர் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் தான். Wipro ஸ்டாக்க பொறுத்த வரைக்கும் இதோட ப்ரோமோட்டர் ஹோல்டிங் வந்து 73% இருக்கு, F8 வந்து 7% இருக்கு, D8 10% இருக்கு, பப்ளிக் கிட்ட 10% இருக்கு, அதர்ஸ்ட் வந்து 1% இருக்கு. இவங்க ஸ்ட்ராங்கான ப்ரோமோட்டர் ஹோல்டிங் இருக்குறது தான் வந்து இவங்க கண்டினியூஸா போனஸும் சரி டிவிடெண்டும் சரி நிறைய கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இப்ப ரீசன்ட்டா வந்து இந்த ஸ்டாக் வந்து அந்த அளவுக்கு பிரைஸ் appreciate ஆகாம இருக்குனால இவ ஒரு சில கார்ப்பரேட் ஆக்ஷன்ஸ் எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ரீசன்ட்டா வந்து ஒரு மெர்ஜர் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. விப்ரோவுக்குல நிறைய சப்சிடரி கம்பெனி இருக்கு. அதாவது விப்ரோ HR Service India Private Limited, விப்ரோ Overseas IT Service Private Limited, விப்ரோ Technology Product Service Private Limited, விப்ரோ Trademark Holding Limited, விப்ரோ VLSI Design Service India Private Limited. இந்த சப்சிடரி கம்பெனி எல்லாமே மெர்ஜ் பண்ணி விப்ரோ கம்பெனிக்குள்ள கொண்டு வர்றாங்க. சோ அப்படி கொண்டு வரப்ப இந்த கம்பெனிக்காக எக்ஸ்ட்ரா செலவு எல்லாமே குறையும். விப்ரோவோட பேலன்ஸ் ஷீட்டும் ஸ்ட்ரெங்த் ஆகும். சோ இது எல்லாமே பெரிய கம்பெனி இல்ல, ஓரளவுக்கு சின்ன கம்பெனி தான் இருந்தாலுமே மெர்ஜ் ஆகறப்ப இது ஒரு அட்வான்டேஜ் தான் நம்ம பார்க்கணும். ஐடி செக்டரை பொறுத்த வரைக்கும் இந்தியால வந்து அது ஒரு தவிர்க்க முடியாத செக்டரா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு எல்லா ரெவென்யூ வந்து டாலர்ல தான் கிடைக்குது. இப்போ ரீசெண்டா வந்து நம்ம RBI கவர்னர் கூட கொடுத்த ரிப்போர்ட்ல வந்து 2027ல வந்து நம்ம 5 ட்ரில்லியன் எக்கனாமி வந்து அச்சீவ் பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்கோம். அதுல வந்து ஐடி செக்டர் ஒரு இம்பார்ட்டன்டான ரோலை பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ ரீசெண்டா கிடைச்ச ஒரு ரிப்போர்ட்ல expected growth வந்து பாத்தீங்க அப்படின்னா 2030ல வந்து நம்மளோட எக்ஸ்போர்ட் வந்து 350 பில்லியனா வந்து ஐடி இண்டஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட்டும் டபுள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஐடி செக்டருக்கு பாசிட்டிவான நியூஸா பாக்குறோம். டெஃபினட்டா வந்து நம்ம போர்ட்ஃபோலியோல வந்து ஐடி செக்டரை கன்சிடர் பண்ணணும். ஐடி செக்டர்லயும் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன் இருக்கிற ஸ்டாக்கை வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணணும். இப்போ ரீசெண்டா வந்து ஐடி செக்டர் வந்து கொஞ்சம் ஃபால் ஆயிருக்கு. அதுக்கு மெயினான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டினியூஸா வந்து யூரோப்லயும் தெரியும், யூஎஸ்லயும் தெரியும், பேங்க்ஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆச்சு. அதே மாதிரி யூஎஸ், யூகே, யூரோப்ல எல்லாமே ரெசெஷன் வந்துருச்சு. இதனால ஐடி பிசினஸ் எல்லாமே ஸ்லோ டவுன் ஆச்சு. அது இல்லாம இவங்க மேஜர் கிளைண்ட்ஸ் எல்லாமே வந்து டிராப் பண்ணாங்க. அதாவது 2022ல இருந்ததை விட இப்போ அவங்களோட பிசினஸ் ஒர்க் ஆர்டர் எல்லாம் குறைஞ்சதுனால இது எல்லாமே ஃபால் ஆச்சு. அந்த வகையில பாத்தீங்க அப்படின்னா விப்ரோ மட்டும் இல்லாம எல்லா கம்பெனியுமே ஃபால் ஆச்சு. மெயினா விப்ரோ கம்பெனி வந்து ஃபால் ஆனதுக்கு காரணம் அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்ல. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா கம்பெனியோட அட்ரிஷன் வந்து 20+ இருந்துச்சு. ஸோ இது எல்லாமே நெகட்டிவ் ஃபேக்டரா பார்த்துச்சு. அதுக்கப்புறம் 3rd பிளேஸ்ல இருந்தது 4th பிளேஸ்க்கு மூவ் ஆச்சு. HCL நல்லா பர்ஃபார்ம் பண்ணதுனால அவங்க 3rd பிளேஸ்க்கு போயிட்டாங்க. அதே மாதிரி இது 52 வீக் லோவுக்கு வந்துருச்சு. இந்த கம்பெனிக்கோட சேலரியும் சரி, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ரிவார்டு எல்லாமே கொடுக்க வேண்டியதா போச்சு. ஏன்னா அட்ரிஷன் ஜாஸ்தியானதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே அவங்க செய்ய வேண்டியதா போச்சு. இவங்க கம்பெனிக்கு சர்வீசஸ்ன்னு பாத்தீங்கன்னா 66 கம்பெனிக்கு மேல இருக்கு. டோட்டல் எம்ப்ளாயின்னு பாத்தீங்கன்னா 2.5 லட்சம் பேருக்கு இருக்காங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா மெயினான பிசினஸ் வந்து US, யூரோப்போட பிசினஸ் மெயினா இருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுச்சு அப்படின்னா இவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. வேர்ல்டு மார்க்கெட் இப்ப அந்த அளவுக்கு இல்லாதனால இவங்களோட பிசினஸ் ஆர்டரும் கொஞ்சம் ஒர்க் ஆர்டரும் எல்லாமே டவுன் ஆச்சு. ஐடி சர்வீசஸை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு மெயினான ரெவன்யூ வந்து டாலர்ல தான் வருது. ஸோ அது வந்து இப்போ கொஞ்சம் டாலர் பிசினஸ் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறதுனால இப்போ வந்து கொஞ்சம் ஃபால் ஆச்சு. ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் விப்ரோ ஸ்டாக் மட்டும் இல்லை, ரிமைனிங் இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே வந்து 20 to 40% வந்து ஃபால் ஆச்சு. இவங்களோட கிளைண்ட் ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா விப்ரோவுக்கு 22ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு இருந்தது, 23ல 50%க்கு பக்கமா லாஸ் பண்ணிருக்காங்க. இதுதான் வந்து விப்ரோ மெயினா ஃபால் ஆக ரீசனா இருந்துச்சு. விப்ரோ இல்லாம ரிமைனிங் கம்பெனிஸுமே வந்து கிளைண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டிராப் பண்ணாங்க. ஸோ இப்போ விப்ரோ கம்பெனியை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியோட 52 வீக் ஹை பாத்தீங்க அப்படின்னா 443 ரூபாயா இருக்கு. லோ வந்து 352 ரூபாயா இருக்கு. ஸோ இவங்க பைபேக் ஆஃபர் பண்றப்ப 360 ரூபாய் 70 ரூபாய் அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. பைபேக் 440 ரூபாய்க்கு பண்ணாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம கொடுத்துட்டு பை மறுபடி பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஈஸியா வந்து நம்ம ஒரு 50 ரூபீஸ்க்கு பக்கமா ப்ராஃபிட் கெயின் பண்ண முடியும் ஒரு சிங்கிள் ஸ்டாக். இப்போ விப்ரோ ஸ்டாக் மட்டும் இல்லாம அதுக்கு காம்படிட்டரா இருக்கிற கம்பெனிஸ்னு பாத்தீங்கன்னா HCL Technologies இருக்கு, Infosys இருக்கு, TCS இருக்கு, Tech Mahindra இருக்கு, LTIMindtree இருக்கு. இப்போ விப்ரோ கம்பெனியில வந்து வாங்கி வெயிட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை அப்படின்னா நீங்க அதர் ஐடி ஸ்டாக்ஸை வந்து டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். நம்ம வந்து 2030யை ஃபோக்கஸ் பண்ணி நம்ம ஸ்டாக்ஸ் ஹோல்டிங்ஸ்ல வச்சோம் அப்படின்னா டெஃபினட்டா வந்து விப்ரோ ஸ்டாக்கையும் கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லை உங்களுக்கு இமீடியட் ரிட்டர்ன் கிடைக்கணும், ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்குள்ள நல்ல பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா நீங்க அதர் ஐடி ஸ்டாக்கை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். விப்ரோ ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங்கான ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நியர்லி வந்து 73% வச்சிருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ வந்து 0.26 இருக்கு. கடன் வந்து ரொம்ப ஓரளவுக்கு கம்மியா தான் இருக்கு. இவங்களோட PE ரேஷியோ பாத்தீங்க அப்படின்னா 19 இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன். டெஃபினட்டா வந்து நீங்க ஒரு 5 to 10 இயர்ஸ் வெயிட் பண்ற அப்படி இருந்துதா நீங்க விப்ரோ ஸ்டாக்கை இமீடியட்டா கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இப்போ வந்து அட்ராக்டிவான வேல்யூஷன்ல இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா HCL Technology, இன்ஃபோசிஸையும் வந்து நீங்க டெஃபினட்டா கன்சிடர் பண்ணலாம். ரெண்டுமே பாத்தீங்க அப்படின்னா 24 அந்த PE வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. கடன் பாத்தீங்க அப்படின்னா டெப்ட் ஈக்விட்டி ரேஷியோ HCL-க்கு 0.08 இருக்கு. அதே மாதிரி இன்ஃபோசிஸ்க்கு 0.11 இருக்கு. ஸோ ரெண்டுமே ஒரு அட்ராக்டிவான வேல்யூஷன்ல தான் இருக்கு. இண்டஸ்ட்ரி PE கம்பேர் பண்றப்ப ஓரளவுக்கு கம்மியா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா TCS இருக்கு. TCS TCS வந்து பாத்தீங்க அப்படினா 28 இருக்கு nearly industry peak ஈக்குவலாவே ட்ரேட் ஆகுது. இப்போதான் வந்து ரீசன்ட்டா பைபேக் எல்லாமே டிசம்பர் 1 ல கால்ஃபர் பண்றாங்க. அதுல எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணனும்னு வீடியோலயே போஸ்ட் பண்ணிருக்கோம். அது பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு கிளியரா புரியும். லாங் டைம் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க TCSஐயும் கன்சிடர் பண்ணலாம். டெக் மஹிந்திராவும் LTIMindtreeயும் கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கு. வெயிட் பண்ணலாம். இந்த PE னு பாத்தீங்கன்னா 33 ஆ இருக்கு டெக் மஹிந்திராவுக்கு, LTIMindtreeக்கு 37 ஆ இருக்கு. சோ நீங்க வந்து இந்த ரெண்டு ஸ்டாக்லயே கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இமிடியேட்டா நீங்க கன்சிடர் பண்ற அப்படி இருந்துச்சு ஒரு ரிட்டர்னை பார்க்கணும் அப்படினா HCL Technologies Infosys கன்சிடர் பண்ணுங்க. இந்த ரெண்டு ஸ்டாக்கை நீங்க கன்சிடர் பண்ணிட்டீங்க அப்படினா நீங்க TCS அப்புறம் நெக்ஸ்ட் கன்சிடர் பண்ணலாம். இந்த மூணு ஸ்டாக்குமே ஹோல்டிங்ஸ் இருக்கு. ஒரு 5 to 10 இயர்ஸ் நான் வெயிட் பண்ண ரெடியா இருக்கறேன்னா டெஃபினட்டா வந்து நீங்க Wipro ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். என்னோட போர்ட்ஃபோலியோல இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கு. Wipro ஸ்டாக்ஸ் ஒரு குறிப்பிட்ட அளவு நல்ல ஹோல்டிங்ஸே வெச்சிருக்கோம். சோ நீங்களே வந்து ஆப்பர்சூனிட்டி கிடைச்சிச்சு அப்படினா IT இண்டஸ்ட்ரியில பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஃபியூச்சர்ல வந்து IT செக்டர் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்சூனிட்டிஸ் இருக்கு. இப்ப பார்த்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன் ஓபன்ல தான் இருக்கு. சோ Wipro உங்களோட போர்ட்ஃபோலியோல இருக்கா, நீங்க எத்தனை வருஷம் ஹோல்டிங் பண்றீங்க, இதோட ரிட்டர்ன் எவ்வளவு கொடுத்துருக்கு அப்படிங்கறத பத்தி கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. அதே மாதிரி அதர் IT ஸ்டாக்ஸ்ல என்னென்ன ஹோல்டிங்ஸ் வச்சிருக்கீங்க, எவ்வளவு நாளா ஹோல்ட் பண்றீங்கறத பத்தி இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்க அப்படினா நம்ம வியூவர்ஸ் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சப்போர்ட்டிவா இருக்கும். நம்ம சேனல் மெம்பர் கம்யூனிட்டில போர்ட்ஃபோலியோ அப்டேட், அதாவது என்னோட போர்ட்ஃபோலியோல என்ன ஸ்டாக் பை பண்றேன், என்ன ஸ்டாக் செல் பண்றேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கேன், இத பத்தி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லி மார்க்கெட் அப்டேட் வந்து முடிஞ்ச வரைக்கும் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கார்ப்பரேட்ல என்னென்ன ஈவென்ட் இருக்கு, நம்மளோட இந்திய எக்கனாமியை பத்தி ஒரு சில யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். மெம்பர் கம்யூனிட்டில ஜாயின் பண்ணி இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகிறது மட்டும் இல்லாம உங்களோட போர்ட்ஃபோலியோவை ஹெல்த்தியா பில்ட் பண்றதுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவா இருக்கும். நான் ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாதுங்க. நம்ம சேனலில் போடுற வீடியோக்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் ஆர் இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்கோசரம் போஸ்ட் பண்ணுற வீடியோக்கள் தாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா கண்டிப்பாக ரிஸ்க் இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியோ இல்லை நீங்களாக ஓன் டெசிஷன் எடுத்தோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள்.